மதங்கள் நம்மை பிரிக்கும், சாதிகள் நம்மை பகைக்க வைக்கும். பிரித்தால் கூட குற்றமில்லை, ஒருவருக்கு ஒருவருக்கு பகையை ஏற்படுத்தும். வாழ்க்கை நம் கையில் என்று நான் சொல்லவில்லை, நம் வாழ்க்கை நம் கையில். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பதைத்தான் நான் நம் வாழ்க்கை நம் கையில் என்று சொல்லுகிறேன். எனக்கு யாரும் தேவையில்லை, யாரை நம்பியும் நான் பிறக்கவில்லை. நீ யாரை நம்பியும் பிறக்கவில்லை, பிறந்ததற்கு பிறகு மற்றவர்களை நம்பித்தான் வாழ முடியும். அந்த நிகழ்ச்சியினுடைய அடிப்படை நோக்கமே நாங்கள் கூட்டு வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் என்கிறார்கள். இப்போது உங்களுக்கு பிக் பாஸ் என்பது தெரிந்திருக்கும். ஒரு 10-15 பேர் 100 நாட்களுக்கு போய் ஒரு வீட்டில் உட்கார்ந்து விடுகிறார்கள், அவர்களை வெளியில் இருக்கிறவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளே, சாதியை தூக்கி எறிந்து விட்டு சமத்துவமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள், சகோதரத்துவத்தோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கல்வி என்பது சமத்துவத்தை, ஜனநாயகத்தை, சுதந்திரத்தை கற்றுக் கொடுப்பதுதான் கல்வி. சுந்தர் பிச்சை மிக அண்மையில் சொல்லியிருப்பது, இந்தியா போன்ற வளரும் நாடுகள் சாதி மத சண்டைகளை விட்டுவிட்டு அறிவியல் தொழில்நுட்பத்தில் கவனம் செலுத்தினால் எளிதில் இந்த நாடு வளரும். ஒருவரை ஒருவர் மதிப்பதும் வாழ்வின் பகுதியே தவிர, ஒருவருக்கு ஒருவர் அடங்குவது அடிமைத்தனம். ஒரு நாளும் அடங்குவது, யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டோம், யாரையும் அடிமையாக ஆக்க மாட்டோம். இரண்டையும் சேர்த்து விழிக்க வேண்டிய நேரத்தில் விழிக்காததால் தான் தமிழன் இப்போது தூங்கிக் கொண்டே இருக்கிறான். அதுதான் கீழடி, தோண்டப்பட்ட பிறகும் நமக்கு தெரியாமல் இருக்கிறது. சேவியர் அவர்கள் முதலில் கொடுத்த தலைப்பு கொஞ்சம் கடினமாக இருந்தது, நான் தான் வேண்டாம் என்று மாற்றிக்கொண்டேன். ஆனால் உங்கள் தலைப்புகளை பார்த்ததற்கு பிறகு எனக்கு ஒரு அச்சம் வந்தது. நான் வருகிற போது மகிழுந்தில் நண்பர்களிடத்திலே கேட்டேன், அந்த தலைப்புகளை சொல்லி உரன் அழிய செய்யும் குருமகள் சாயல் என்றால் என்ன பொருள் என்று கேட்டேன். தொடர்ந்து இப்படி கேட்டால் தொடர்ந்து நண்பர்கள் வருவார்களா என்று வேறு எனக்கு அச்சமாயிற்று. உரன் அழிய செய்யும் குருமகள் சாயல் என்பது நடைமுறையில் வழக்கில் எல்லோருக்கும் புரிகிற தொடர் இல்லை. நீங்கள் தமிழ் படிக்கிற மாணவர்கள் என்பதால் நீங்கள் அதை விளங்கி கொண்டிருக்கலாம். என்ன வியப்பென்றால், பேசிய 3 மாணவிகளும் பேராசிரியர்கள் பேச வேண்டிய தலைப்பில் பேசினார்கள். பேராசிரியராக இருந்த நான் ஒரு மாணவன் பேச வேண்டிய தலைப்பில் உங்கள் முன்னால் வந்து நிற்கிறேன். நான் தான் அந்த தலைப்பை எடுத்துக்கொண்டேன். அந்த தலைப்பிலே ஒரு சொல் விடுபட்டு போயிருக்கிறது, அந்த சொல் மிக முதன்மையானது என்பதற்காக நான் சொல்லுகிறேன். வாழ்க்கை நம் கையில் என்று நான் சொல்லவில்லை, நம் வாழ்க்கை நம் கையில். ஒரு விதத்தில் பார்த்தால் இந்த தலைப்பு ஒரு திரைப்பட வசனம் மாதிரி இருக்கும், ஒரு பஞ்சு டயலாக் இது. இன்னொரு விதத்தில் பார்த்தால் இதற்கும் இலக்கிய தொடர்பு உண்டு. நம் வாழ்க்கை நம் கையில் என்று சொன்னால் எளிமையாக இருக்கிறது, அதை வேறு விதமாக எண்ணி பாருங்கள். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பதுதான் இந்த தலைப்பு. புறநானூற்றினுடைய 2வது வரி, மில்டன் பேசுகிற போது ஈரடியிலே வள்ளுவன் நம்மை இணைத்தான், ஓரடியிலே பூங்குன்றன் உலகையே இணைத்தான் என்று சொன்னார். அந்த ஓரடியிலே எது இணைக்கிறது என்றால், யாதும் ஊரே யாவரும் கேடீர் என்னும் வரிதான். அந்த யாதும் ஊரே யாவரும் கேடீர் என்னும் வரி எல்லோரும் அறிந்திருக்கிற வரி. அதற்கு அடுத்து என்ன வருகிறது என்றால், பலருக்கும் தெரியாத வரிதான், உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். யாதும் ஊரே யாவரும் கேடீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஒவ்வொரு வரியும், அந்த பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வரியும், சாதலும் நோதலும் புதுவது அன்று. எப்போது அது புதிதாக வந்தது? இந்த உலகத்திலே பிறப்பு புதிதா, இறப்பு புதிதா? அந்த பாட்டின் ஒவ்வொரு வரியும், அதில் இருக்கிற 2வது வரிதான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பதைத்தான் நான் நம் வாழ்க்கை நம் கையில் என்று சொல்லுகிறேன். இந்த நம் வாழ்க்கை என்கிற அந்த தொடரை ஏன் நான் அழுத்தி அழுத்தி அந்த நம் என்கிற சொல் விடுபட்டு விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறேன் என்றால், என் வாழ்க்கை என்பதற்கும் நம் வாழ்க்கை என்பதற்கும் இடையில் இருக்கிற வேறுபாடு. இந்த இதனை மட்டும் நீங்கள் உள்வாங்கிக் கொண்டால் போதுமானது. என் வாழ்க்கை என் கையில் என்று நான் சொல்லியிருந்தால் அது என்னை பற்றியது, நம் வாழ்க்கை நம் கையில் என்றால் அது நம்மை பற்றியது. ஏன் நம் வாழ்க்கை என்று சொல்கிறேன் என்பதற்கு அடிப்படையான ஒரு செய்தியை சொல்கிறேன். நாம் அத்தனை பேரும் தனித்தனி மனிதர்கள்தான், ஆனால் தனித்தனியாக இந்த உலகில் வாழ்ந்துவிட முடியாது. யாராவது தனித்தனியாக வாழ்ந்துவிட முடியுமா? ஒருவரை ஒருவர் சார்ந்தும் ஒருவரை ஒருவர் உதவியும் தான் வாழ முடியும். அப்படி வாழ்வதுதான் சமூக வாழ்க்கை. அந்த சமூக வாழ்க்கையை சொல்லுவதற்காகத்தான் நான் இந்த தலைப்பை எடுத்துக்கொள்ளுகிறேன். நீங்கள் எண்ணி பார்க்கலாம், என்னிடத்தில் பேசி கொண்டிருக்கிற போது ஒரு நண்பர், 2 பேரும் தேநீர் அருந்தி கொண்டிருக்கிறோம், அவர் சொன்னார்,
எனக்கு எந்த பயலோட தயவும் தேவையில்லை என்று சொன்னார். பலர் அப்படி பேசுகிறார்கள், எனக்கு யாரும் தேவையில்லை, யாரை நம்பியும் நான் பிறக்கவில்லை. நீ யாரை நம்பியும் பிறக்கவில்லை, பிறந்ததற்கு பிறகு மற்றவர்களை நம்பித்தான் வாழ முடியும். பிறக்கும் போது நம்பி பிறக்காமல் இருந்திருக்கலாம், பிறந்த பிறகு இந்த உலகில் மற்றவர்களை நம்பித்தான் வாழ முடியும். எனவே நான் யார் தயவும் எனக்கு தேவையில்லை என்றார். நான் மெதுவாக புன்னகைத்தேன். ஏன் சிரிக்கிறீங்க என்னார். ஒன்றுமில்லை, நீங்கள் தேநீர் குடித்து முடித்த பிறகு சொல்லுகிறேன். கையில் வைத்திருக்கிற அந்த தேநீர் குவடையும் அதற்குள் இருக்கிற தேநீரும் இருக்கிறது இல்லையா, அந்த தேநீர் குவடை சைனா மண்ணிலே செய்யப்பட்டது. சைனா கிளே என்று சொல்கிறோமே, அந்த பீங்கான் என்பது சீன மண்ணிலே செய்யப்பட்ட கோப்பை. உள்ளே இருக்கிற தேநீரில் தேயிலை கொடும்பிலிருந்து வந்திருக்கிறது, சர்க்கரை தென்னமெரிக்காவிலே இருந்து வந்திருக்கிறது, உள்ளே இருக்கிற பால் கூட வெளியிலிருந்து வந்திருக்கிறது, தண்ணீரும் நம் நாட்டில் சரியாக கிடைப்பதில்லை. ஒரு தேநீருக்கே இத்தனை பேரினுடைய ஒத்துழைப்பு நமக்கு தேவைப்படுகிறது என்றால், கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் அவர் என்ன சொல்கிறார் என்றால், எனக்கு யார் தயவும் தேவை. அதுவும் வெறும் தேயிலை கொழும்பு என்று கருதாதீர்கள். தேயிலை என்று சொன்னால் தேயிலையை உற்பத்தி செய்வதற்கு எத்தனை பேரினுடைய உழைப்பு தேவைப்படுகிறது என்பதை எண்ணி பாருங்கள். பல நேரங்களில் அந்த தேயிலை என்பது அதனுடைய வண்ணம் பச்சையாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய உழைப்பவர்களினுடைய ரத்தம் அதற்குள் படிந்து கிடக்கிறது. தேயிலை தோட்டத்தில் வேலை செய்வது அவ்வளவு எளிதில்லை. ஆகையினாலே இத்தனை பேரினுடைய உழைப்பு ஒரு தேநீருக்கு தேவைப்படுகிறது, எத்தனையோ பேரினுடைய உழைப்பு ஒரு சட்டைக்கு தேவைப்படுகிறது. பல நேரங்களில் அதை நாம் பார்க்கலாம். எந்த ஒன்றும் மற்றவர்களின் உழைப்பு இல்லாமல் எந்த ஒரு தனி மனிதனாலும் உருவாக்கப்படுவதில்லை. எனவே சமூகம் என்பது சேர்ந்து வாழ்வது, ஒரு கூட்டு வாழ்க்கையை கற்றுக்கொள்ளுங்கள், ஒரு சமூக வாழ்வை கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் விடுதியில் தங்கியிருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம். நண்பர் சேவியர் சொன்னார், அவர் விடுதியில் தங்கியிருந்தார், நான் வீட்டிலிருந்து வந்து படித்தேன், இரண்டு பேரும் ஒன்றாக படித்தோம். அவருடைய விடுதி அறையில் பல நாள் நான் தங்கியிருக்கிறேன், நாங்கள் கலந்து பேசியிருக்கிறோம். ஒரு சமூக வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த நம்முடைய வாழ்க்கை என்பது நாம் சார்ந்திருக்கிற ஒரு சமூகத்தின் வாழ்க்கை. நீங்கள் சமூகத்திலிருந்து கற்றதும் பெற்றதும் தான் உங்களை என்றென்றைக்கும் வாழ்வில் நிலை நிறுத்தும். ஆகையினாலே தான் நான் சொன்னேன், நம் வாழ்க்கையை நாம் எப்படி தீர்மானித்துக் கொள்வது என்பதை முடிவு செய்யுங்கள். உங்களுடைய தொலைக்காட்சியில் வருகிற நான் பார்க்கவில்லை என்பதை விட எனக்கு பார்க்க நேரம் இல்லை என்பதுதான் உண்மை. ஏனென்றால் நான் பார்க்கவில்லை என்றால் அந்த நிகழ்ச்சியை குறைத்து சொல்வதாக ஆகும். பல லட்சம் பேர் பார்க்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியினுடைய அடிப்படை நோக்கமே நாங்கள் கூட்டு வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் என்கிறார்கள். இப்போது உங்களுக்கு பிக்பாஸ் என்பது தெரிந்திருக்கும். என்னை ஒரு தொலைக்காட்சியில் அந்த பிக்பாஸ் பற்றி பேசுவதற்காக வருகிறீர்களா என்று கேட்டார்கள். இல்லை, அதை நான் பார்க்கவில்லை, வர முடியாது. சரி, இந்த வாரம் முழுவதும் பார்த்துவிட்டு வருகிறீர்களா என்றார்கள். முடியாது, ஒவ்வொரு நாளைக்கு 1.5 மணி நேரம் நான் வேலைகளை விட்டுவிட்டு அதை பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஒரு 10-15 பேர் 100 நாட்களுக்கு போய் ஒரு வீட்டில் உட்கார்ந்து விடுகிறார்கள், அவர்களை வெளியில் இருக்கிறவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு நிகழ்ச்சியை நாம் தொடர்ந்து நடத்துகிறோமே என்று கேட்டால், அதற்கு சொல்லப்படுகிற விடை, சேர்ந்து வாழ கற்றுக் கொடுக்கிறோம் என்கிறார்கள். சேர்ந்து வாழ நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய நிலையில் தான் இருக்கிறோமா என்பது ஒரு பெரிய கேள்வி. ஆகையினாலே ஒரு கூட்டு வாழ்க்கையை கற்றுக்கொள்வதும், புதிய சிந்தனைகளை வரித்து கொள்வதும், நம்முடைய வேலை திட்டங்களை சரிபார்த்து கொள்வதும் தான் நம் வாழ்க்கையை நாம் எப்படி திறம்பட அமைத்து கொள்ள முடியும் என்பதற்கான அடிப்படை. பல நேரங்களிலே நீங்கள் இந்த தலைப்பை கொடுத்தால் பலரும் எதை பற்றி பேசுவார்கள் என்றால், நீங்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும், காலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்ய வேண்டும், நிறைய படிக்க வேண்டும், விளையாட வேண்டும். உங்களை பற்றியதாகவே அந்த அறிவுரைகள் இருக்கும். அது தவறு என்று நான் சொல்லவில்லை, அது தவறு என்று சொல்லவில்லை. அதிகாலையிலே எழ வேண்டும், உடற்பயிற்சி செய்ய வேண்டும், எல்லாம் சரிதான். ஆனால் அந்த அறிவுரைகள் அனைத்தும் தனி மனிதர்களை பற்றியனவாக இருக்கின்றனவே, ஏன் சமூகம் பற்றியதாக இல்லை? என்ன சொல்லித்தர வேண்டும்? பிள்ளைகளே, சாதியை தூக்கி எறிந்து விட்டு சமத்துவமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள், சகோதரத்துவத்தோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாட்டில், இந்த சமூகத்தில் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அறிவுரை அதுதான், சமத்துவமாக வாழுங்கள். உங்கள் பள்ளியின் பருவங்களிலும் கல்லூரி பருவங்களிலும் தான் அந்த சமத்துவம் இயற்கையாக இருக்கு. நீங்கள் வெளியே போன உடனே உங்களை சாதி பற்றி கொள்ளும், வெளியே போன உடனே மதம் பற்றி கொள்ளும். இங்கே இருக்கிற போதுதான் ரஞ்சிதாவும் பர்சானாவும் ஒன்றாக தோழிகளாக இருக்கலாம்.
வெளியில் போனால் ரஞ்சிதா வேறு மதம், பர்சானா வேறு மதம் என்று கருதுகிறேன். எனக்கு தெரியவில்லை, அந்த பெயரை வைத்து சொல்லுகிறேன். எனவே மதங்கள் நம்மை பிரிக்கும், சாதிகள் நம்மை பகைக்க வைக்கும். பிரித்தால் கூட குற்றமில்லை, ஒருவருக்கு ஒருவருக்கு பகையை ஏற்படுத்தும். எனவே எதை கற்றுக் கொடுக்க வேண்டும்? நீங்கள் அதிகாலையில் எழுங்கள், இல்லை 7 மணிக்கு எழுந்தால் ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை, ஆனால் எழும்போதும் இரவு தூங்கும் போதும் ஒரு சமத்துவ உணர்வோடு எழுங்கள். எழும்போதே தான் பெரியவன் என்கிற எண்ணத்திலே இருந்து விடுபட்டு வெளியில வாருங்கள். கல்வி என்பது சமத்துவத்தை, ஜனநாயகத்தை, சுதந்திரத்தை கற்றுக் கொடுப்பதுதான் கல்வி. சுதந்திரம் தெரியாது, சமத்துவம் தெரியாது, ஜனநாயகம் சொல்லப்பட வருவதில்லை என்று சொன்னால் அதற்கு கல்வி என்று பெயர் இல்லை. ஒன்றை நான் அழுத்தமாக சொல்லுகிறேன், சாதி மதங்களுக்குள் சிக்கிக்கொள்ளாமல் அறிவியல் தொழில்நுட்பத்தை நோக்கி இந்த நாடு வளர்ந்தால் முன்னேறும் என்று நான் சொல்லவில்லை நண்பர்களே, நான் எப்போதும் சொல்லுகிறேன், எப்போதும் சொல்லுகிறேன். ஆனால் இப்போது சொல்லியிருக்கிறவர் யார் என்பதையும் சொல்லுகிறேன். கூகுள் தெரியாத பிள்ளைகள் இருக்க முடியாது. கூகுளினுடைய தலைமை அதிகாரியாக சிஇஓ என்று சொல்லுகிற பொறுப்பில் இருக்கிற சுந்தர் பிச்சை மிக அண்மையில் சொல்லியிருப்பது, இந்தியா போன்ற வளரும் நாடுகள் சாதி மத சண்டைகளை விட்டுவிட்டு அறிவியல் தொழில்நுட்பத்தில் கவனம் செலுத்தினால் எளிதில் இந்த நாடு வளரும். காரணம், வேறு எந்த நாட்டை விட நம் நாட்டில் சீனாவுக்கு அடுத்தபடியாக மக்கள் கூடுதலாக இருக்கிறோம் என்பது நம்முடைய குறைபாடு இல்லை. திரும்ப திரும்ப அதை குற்ற உணர்வோடு சொல்லாதீர்கள். மார்க்ஸ் சொன்னதை போல பிறக்கிற பிள்ளைகள் வெறும் வயிற்றோடு மட்டும் பிறக்கவில்லை, உழைப்பதற்கு 2 கைகளோடும் கால்களோடும் தான் பிறக்கின்றன. மனித வளம் என்பது வேறு எந்த வளத்தை காட்டிலும் மிக உயர்ந்தது. 1970களில் சீனாவும் நாமும் ஏறத்தாழ நெருக்கமான நிலையிலே தான் இருந்தோம். பொருளாதாரத்தில், அறிவியலில், இராணுவத்தில் நெருக்கமான நிலையில் இருந்தோம். இன்றைக்கு 2000 தொடுகிற போது நம்மை விட பொருளாதாரத்தில் 2.5 மடங்கு சீனா முந்தியது. இன்றைய கணக்குப்படி நம்மை விட 6 மடங்கு முன்னே இருக்கிறது பொருளாதாரத்தில், இராணுவத்தில், அறிவியலில், எல்லாவற்றிலும். நாம் மகாபலிபுரத்தில் வேண்டுமானால் நெருங்கி நிற்கலாமே தவிர பொருளாதாரத்திலும் அறிவியலிலும் நெருங்கி நிற்க முடியாத நிலைக்கு சீனா போயிருக்கிறது. எதை கவனிக்க வேண்டுமென்றால், நம்மை விட மக்கள் தொகை அங்கு அதிகம். மக்கள் தொகை ஒரு பெரிய குறைபாடு என்றால் சீனா எப்படி வளர்ந்தது? வேறு ஒன்றுமில்லை, அங்கே எல்லா மக்களும் சமமாக கருதப்பட்டால் எல்லோருடைய உழைப்பும் ஏற்கப்படும். இங்கே சாதி பார்த்து கீழே தள்ளுகிறோம், ஆணை விட பெண் கீழே என்று கருதுகிறோம். பெண்ணின் உழைப்பை, பெண்ணின் அறிவை இந்த நாடு பயன்படுத்தி கொள்ளாத காரணத்தால், மக்கள் தொகையில் பாதி பேரை கீழே தள்ளுகிற காரணத்தால் நாம் முன்னேறவில்லை. இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தில், பின்தங்கி இருப்பதற்கான பெரும் பகுதி பெண்ணை குறைவாக மதிப்பிடுகிற ஒரு இயல்பான போக்கு. நாளைக்கு உங்களுக்கு திருமணம் என்று வருகிற போது, அப்போது கூட மாப்பிள்ளை பார்க்கிற நிகழ்ச்சி இல்லை, பெண் பார்க்கிற நிகழ்ச்சி தானே. பெண்ணெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லுங்க, நாங்கள் தேர்ந்தெடுப்போம் என்று சொல்லுகிற கட்டம் வருகிற நேரத்திலே தான் எதுவும் சரியாக வரும். ஏனென்றால் பெண் பார்க்கிற போது என்ன செய்வோம் என்றால், மணமகனை விட மணமகள் 1 நாளாவது வயது குறைந்தவளாக இருக்க வேண்டும், 1 அங்குலமாவது உயரம் குறைந்திருக்க வேண்டும், படிப்பு சமமாக இருக்கலாம், மேலே போய்விடக்கூடாது. 2 பேரும் வேலை பார்த்தால் 1 ரூபாயாவது பெண் குறைத்து வாங்க வேண்டும், கூட வாங்கிவிட்டால் என்ன ஆயிற்று என்று கேட்கிறேன். என்னை விட என் மனைவி 1 ஆண்டு வயதில் கூடுதலாக இருந்தால் என்ன பிழை? என்னை விட 1 அங்குலம் உயரமாக இருந்தால் என்ன குற்றம்? ஏனென்றால் அப்புறம் நமக்கு அடங்க மாட்டாங்க என்றான். கேள்வியே ஏன் அடங்க வேண்டும் என்பதுதான். ஒருவரை ஒருவர் நேசிப்பதும், ஒருவரிடம் ஒருவர் அன்பு காட்டுவதும், ஒருவரை ஒருவர் மதிப்பதும் வாழ்வின் பகுதியே தவிர, ஒருவருக்கு ஒருவர் அடங்குவது அடிமைத்தனம், 1 நாளும் அடங்குவது. தெளிவாக முடிவெடுங்கள். 2 முடிவுகளை எடுங்கள். யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டோம், யாரையும் அடிமையாக ஆக்க மாட்டோம். இரண்டையும் சேர்த்து அடிமையாக இருக்க மாட்டோம் என்பதோடு நிறுத்துவதில்லை. அடிமையாக இருக்கவும் மாட்டோம், அடிமையாக ஆக்கவும் மாட்டோம். எங்களின் சிந்தனைகள், நான் முதலில் சொன்னேன், எதுவெல்லாம் எங்களை அடிமைப்படுத்துகிறதோ அந்த தடைகளை உடைத்து நாங்கள் வெளியிலே வருவோம்.
புதிய அறிவியல் தொழில்நுட்ப சிந்தனைகளிலே எங்கள் நாட்டம் செல்லும். நீங்கள் படியுங்கள். உங்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் தம்பி மில்டன் சொல்லுகிற போது சிவ வாக்கியாரை படியுங்கள் என்றார். நிறைய அறிவியல் செய்திகளை படியுங்கள். இந்த நூலகத்தை பொறுத்தளவு இந்த கல்லூரியினுடைய நிர்வாகத்தை நான் அறிவேன். நீங்கள் படிக்க தொடங்கினால் நீங்கள் விரும்புகிற அளவுக்கு புத்தகங்களை வாங்கி வைக்கிற மனம் உடைய நிர்வாகம் இந்த நிர்வாகம் எனக்கு தெரியும். குமணன் அவர்களையும் தெரியும். படியுங்கள். பாட புத்தகங்களை தாண்டி படியுங்கள். பல்கலைக்கழகத்தினுடைய தேர்வுகளை தாண்டியும் படியுங்கள். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், உள்ளதை படிக்கவே நேரமில்லை. அதானே? அது உண்மை இல்லை. அது உண்மை இல்லை. எப்படி படிக்க வேண்டும் நான் சொல்றேன். உங்களினுடைய அறிவுக்கு, உங்கள் திறமைக்கு நான் பொதுவாக சொல்லுகிறேன், இந்த பாடத்திட்டத்தை மிக எளிதில் நம்மால் கடந்து விட முடியும். வெறும் அச்சம்தான் காரணம். வெறும் அச்சம்தான் காரணம். பல்கலைக்கழகத்தின் பாட வரம்புகளையும் தாண்டி படியுங்கள். புதிய சிந்தனைகள், புதிய நோக்கம், புதிய ஒரு அறிவியல் தேடுதல், இதுதான் உங்களையும் இந்த நாட்டையும் சமூகத்தையும் உயர்த்தும். ஒரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லவா, நம்மை விட 100 மடங்கு இது போன்ற கடவுள் புராண கதைகளை கொண்டிருக்கிற நாடு கிரேக்கம். எந்த நாடெல்லாம் மிக பழமையானதோ அவர்களெல்லாம் பழமையான அந்த சிந்தனைகளிலிருந்து அத்தனை எளிதாக வெளியில் வந்துவிட மாட்டார்கள். நமக்கு எவ்வளவு கடவுள் இருக்கோ அதை விட கொஞ்சம் கூடுதல் எண்ணிக்கையில் கிரேக்கத்தில் வச்சிருக்கிறோம். அவ்வளவு கடவுள், அவ்வளவு கடவுள் கதைகள். கிரேக்கத்தினுடைய கதைகள் என்ன சொல்லுகின்றன என்றால், வானத்தில் தெரிகிற மின்னல் கடவுள் கையில் வைத்திருக்கிற சுத்தியல். அந்த மக்கள் அப்படித்தான் நம்பினார்கள். கடவுள் கையில் வைத்திருக்கிற சுத்தியல், எவனாவது தப்பு பண்ணா ஒரே அடியை அடிச்சு அந்த மின்னல் கொன்றும். மின்னலில் 2 பேர் மின்னல் பாய்ந்து இறந்து போயிருப்பார்கள். அவர்கள் கடவுளால் தண்டிக்கப்பட்டு விட்டார்கள் என்று மக்கள் கருதுகிறார்கள். இயற்கையாக அறிவியல் வளர்ந்து இவை என்ன என்று அறிந்து கொள்வதற்கு முன்பு யார் ஒருவருக்கும் அச்சம் இருக்கும். நீங்கள் எண்ணி பாருங்கள். ஒருவன் சொன்னான், பேய் பிசாசுக்கு நீ பயப்படுவாயா என்று கேட்டால், இரவில் பயப்படுவதில்லை. நான் எவ்வளோ பெரிய கெட்டிக்காரன் பாருங்கள். எல்லாருமே ராத்திரில தான்டா பயப்படுவான். இந்த இடத்தில் பகலில் யாரும் ஏன் என்பதை கேட்டு பாருங்கள். ஏன் ஒருவன் இரவில் அச்சப்படுகிறான், பகலில் அச்சப்படுவதில்லை? வேறொன்றும் இல்லை, இரவில் என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை, அதனால் அச்சப்படுகிறான். அந்த இடத்தில் வெளிச்சம் பாய்ச்சு அவன் அச்சம் போய்விடும். வெளிச்சமாக இருந்தால் அந்த இடத்தில் அந்த பயம் போகும். ஓர் இடத்தில் வெளிச்சம் பாய்ச்சினால் அச்சம் போகும் என்றால், ஒன்றை பற்றிய அறிவை பாய்ச்சினால் அது பற்றிய அறியாமை போகும். அவ்வளவு. அதற்கான தீர்வு அவ்வளவுதான். அறிவு தான் வெளிச்சம். தெரியாத போது இடி என்றால் என்ன, மழை என்றால் என்ன, மின்னல் என்றால் என்ன தெரியாது. அப்போது அந்த கிரேக்க மக்கள் மின்னல் என்பதை கடவுள் கையில் வைத்திருக்கிற சுத்தியல் என்று கருதினார்கள். அமெரிக்காவிலே பெஞ்சமின் பிராங்க்லின் என்று ஒருவன் இருந்தான். அவன் அடிப்படையில் விஞ்ஞானம் கற்று வந்தவன் இல்லை. அவன் மின்சாரத்தை கண்டுபிடிப்பதற்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்தவன். எதற்கதை சொல்லுகிறேன் என்றால், அவன்தான் முதன் முதலாக அந்த மின்னல் என்பது ஒரு மின்னோட்டம் என்பதை உலகுக்கு சொன்னான். மின்சாரம் என்பதே அறியப்படாத காலத்தில். இதை நீங்கள் பார்க்கலாம், தேடலாம். இன்னொன்று, தேட வேண்டும். நான் சொல்வதெல்லாம் உண்மைதானா என்று சரிபார்க்க வேண்டும். இங்கே வந்து விட்டு சொல்லிவிட்டு போகிறவர்கள் எல்லோரையும் நீங்கள் நம்பக்கூடாது. யார் சொன்னாலும் நம்பக்கூடாது. 1752 ஜூன் மாதம், மழை கொட்டி கொண்டிருக்கிறது, மின்னல் அடிக்கிறது, இடியின் சத்தம் கேட்கிறது. அப்போது இந்த பெஞ்சமின் பிராங்க்லின் எதற்காக அந்த ஆண்டை சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் சரிபார்ப்பதற்காக சொல்லுகிறேன், 1752, ஏறத்தாழ 270 ஆண்டுகளுக்கு முன்னால் மின்சாரம் என்பதே கண்டுபிடிக்கப்படவில்லை. அது 19ஆம் நூற்றாண்டிலே தான் மைக்கேல் ஃபாரடே மற்றவர்கள் எல்லோரும் கண்டுபிடித்து, தாமஸ் ஆல்வா எடிசன் முதல் முதலாக ஒரு மின்விளக்கை ஏற்றியது 19ஆம் நூற்றாண்டின் இறுதி. இந்த பெஞ்சமின் பிராங்க்லின் இந்த மின்னலை பற்றி கண்டறிந்ததற்கு 140 வருடங்களுக்கு பின்னால். பெஞ்சமின் பிராங்க்லின் என்ன செய்தார்? நேராக ஒரு திறந்த வெளிக்கு போய் ஒரு ஒரு கூடாரத்தை அமைத்து கொண்டு, ஒரு பட்டத்தை கையிலே வைத்து கொண்டு, அந்த பட்டத்தின் நுனியில் ஒரு மின்சார ஒரு கம்பியை இணைத்து அந்த பட்டத்தை பறக்க விட்டார். இன்றைக்கும் அதை நீங்கள் தேடுவதற்கு எளிய வழி என்ன தெரியுமா? இட்ஸ் அ கைட் எக்ஸ்ப்ளோரேஷன் என்று பெயர். ஒரு பட்டத்தை வைத்து நடத்திய சோதனை. பிலடெல்பியாவிலே அந்த சோதனையை அவர் நடத்தினார். அந்த பட்டம் பறக்கிற போது, மின்னல் வருகிற போதெல்லாம் இவர்கள் கையிலே பிடித்து கொண்டிருக்கிற போது சுழியர் என்று ஏதோ அடிக்கிறது.
அது மின்சாரம் அந்த கம்பியின் வழியாக பாய்ந்து பட்டத்திற்கு வந்து இவர்களுக்கு பாய்கிறது. இதில் ஏதோ இருக்கிறது. இந்த மின்னல் கடவுள் கையில் வைத்திருக்கிற சுத்தியல் இல்லை, இதற்குள் ஏதோ ஒரு மின்னோட்டம் இருக்கிறது என்று அவன் கண்டுபிடித்தான். ஒற்றை மனிதனாக உதவிக்கு ஒரே ஒருவரை வைத்துக் கொண்டிருந்தான். சேவியர் கூட மில்டனை அறிமுகப்படுத்துகிற போது, தேவதாசின் மாணவர், சுபவிக்கு நெருக்கமானவர், என் மகன் என்று சொன்னாரே, அதுபோல பெஞ்சமின் பிராங்க்ளின் தனக்கு உதவியாக வைத்துக் கொண்டிருந்தது தன் 14 வயது மகன் வில்லியம் பிராங்க்ளினை மட்டும், வேறு யாரும் இல்லை. அந்த பிள்ளை தான் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தான். அப்பாவும் பிள்ளையுமாகத்தான். இதற்கு ஒரு பெரிய ஆராய்ச்சி கூடம் அவர்களிடத்திலே இல்லை, பெரிய விஞ்ஞான படிப்பு இல்லை. என்ன இருந்ததென்றால், ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் இருந்தது. அது மட்டும். நான் இதை உங்களுக்கு சொல்லுவதற்கு காரணமே இந்த ஆர்வம் உங்களுக்கு வர வேண்டும். யார் சொல்லுவதையும் தேடுகிற கண்டறிகிற ஒரு நேரம் உங்களுக்கு வர வேண்டும். அப்படி அந்த ஆர்வத்திலே தான் மின்னோட்டம் என்கிற செய்தியை 1752 ஜூனிலே பெஞ்சமின் பிராங்க்ளின் சொல்ல, அதற்கு பிறகு 18 நூற்றாண்டின் இறுதியில், ஆமாம், பெஞ்சமின் பிராங்க்ளின் சொன்னது உண்மைதான் என்று இங்கிலாந்திலே இருந்து இன்னொரு விஞ்ஞானி சொல்ல, அதற்கு பிறகு மின்சாரம் ஒன்று என்று ஏதோ ஒன்று இருக்கும் போல் இருக்கிறதே என்று ஹம்ப்ரி டேவி தேட, ஹம்ப்ரி டேவி இடத்திலே இருந்து மைக்கேல் ஃபாரடே என்கிற ஒரு அறிஞன் உருவாக, அந்த மைக்கேல் ஃபாரடேயிலே இருந்து மேக்ஸ்வெல் என்கிற ஒரு விஞ்ஞானி அந்த மின்சாரத்தை எப்படி பயன்படுத்தலாம் என்று சொல்ல, இவை அனைத்தையும் உள்வாங்கி கொண்டு தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சாரத்தின் மின்விளக்கை கண்டுபிடித்து கொடுக்கிற போது 140 ஆண்டுகள் ஓடிவிட்டன. 140 ஆண்டுகளின் மின்சார வரலாறு எங்கே தொடங்குகிறது என்றால், பிலடெல்பியாவில் பெஞ்சமின் பிராங்க்ளினுடைய திறந்த கூடாரத்தில் மழையும் இடியும் மின்னலுமாக இருக்கிற நாளில் தொடங்குகிறது. எனவே சிந்தனையும் அறிவும் ஆற்றலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் வரலாம். நம்முடைய முயற்சியும் தேடுதலும் இருக்கிற வரையில் இந்த உலகில் நாம் வாழ்வோம், மற்றவர்களுக்கும் வாழ்வை தருவோம். இந்த தேடுதல் உங்களுக்கு வேண்டும். இப்ப நீங்கள் பதிப்பகங்களில் போய் ஒரு புத்தகத்தை தலைப்பு சொல்லி கேளுங்கள், அந்த தலைப்பில் பல நூறு புத்தகங்களை ஒவ்வொரு பதிப்பகத்திலையும் தருவார்கள். சுய முன்னேற்ற நூல்கள் வேண்டும் என்று கேளுங்கள், எப்படி ஒவ்வொருவரும் முன்னேறுவது என்று கேளுங்கள், அதற்கு 100 புத்தகங்கள் இருக்கின்றன. ஆனால் அடுத்த கேள்வியை கேளுங்கள், சுய முன்னேற்ற நூல்கள் வேண்டாம், சமூக முன்னேற்ற நூல்கள் இருக்கின்றனவா என்று கேளுங்கள். சமூக நீதி பற்றிய நூல்கள் இருக்கின்றன, சமூகத்தை விளக்குகிற நூல்கள் இருக்கின்றன. நீங்கள் இப்படி கேட்டால் அந்த பதிப்பகத்திலே திரும்ப உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார்கள், அது என்ன சமூக முன்னேற்றம் என்று கேட்பார்கள். சுய முன்னேற்றம் பற்றி எல்லோரும் அறிந்திருக்கிறோம். பல நேரங்களில் சுய முன்னேற்றம் என்ன, நீங்கள் ஒரு நேர்காணலுக்கு போகிற போது எப்படி அமர வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும், எப்படி கைகுலுக்க வேண்டும். கைகுலுக்குவதற்கு கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியவில்லையே என்று வருத்தப்படுகிறார்கள். உண்மைதான், கைகுலுக்குவதற்கு கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியவில்லை என்றால், அந்த நிலையில் தான் நாம் நம் சமூகத்தை வைத்திருக்கிறோம். ஏன் ஒருவனுக்கு கைகுலுக்குவதற்கு கூட இயல்பாக தெரியாமல் போயிற்று என்பதை இந்த சமூகத்திற்கு யார் எடுத்து சொல்வது? எல்லோருக்கும் படிக்க வாய்ப்பு கிடைத்ததா? எல்லோருக்கும் இந்த சமூகத்தில் தொழில் செய்ய வாய்ப்பு கிடைத்ததா? எல்லோருக்கும் ஒரு நிலத்தை சொந்தமாக வைத்துக் கொள்ள உரிமை இருந்ததா? இன்றைக்கு நிலத்தை எல்லோரும் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், வாங்குகிற உரிமையை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு அதனை நாம் பெற்றிருக்கிறோம். ஒவ்வொரு தனித்தனி மனிதனாக முன்னேற முடியாது, ஒரு சமூகமாகத்தான் நாம் முன்னேற முடியும். ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன், நீங்கள் எண்ணி பாருங்கள். ஒரு கலவரமான சமூகத்தில் ஒரு வீடு மட்டும் அமைதியாக இருக்க முடியுமா? ஊர் முழுவதும் பற்றி எரிகிற போது இந்த வீடு மட்டும் அமைதியாக இருக்க முடியுமா? சரி, கலவரமான ஒரு குடும்பத்தில் ஒரு தனி மனிதன் அமைதியாக இருக்க முடியுமா? வீடு முழுவதும் பல பேரும், 10 பேர் இருக்கிறான், 10 பேரும் சண்டை போட்டுட்டுருக்கிறான்னா, 11வது ஆள் மட்டும் தனியாக மிக்சர் சாப்பிட முடியுமா? அது திரைப்படத்தில் மட்டும்தான் முடியுமே தவிர, ஒரு குடும்பத்தின் அமைதி அவன் வாழ்கிற ஊரை பொறுத்தது. ஒரு தனி மனிதனின் அமைதி அல்லது மகிழ்ச்சி அவன் வாழ்கிற குடும்பத்தை பொறுத்தது. எனவே ஒருவரை ஒருவர் சார்ந்தும் ஒருவருக்கொருவர் உதவியும் தான் நாம் வாழ முடியும் என்பது அடிப்படையான சிந்தனை. எனவே ஒரு கூட்டு வாழ்க்கைக்கு நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். பேசிய பிள்ளைகளுக்கு கூட நான் அன்போடு 3 பேருக்கும் சொல்லுகிறேன், மற்ற பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு பாட்டை அப்படியே அதனுடைய பொருள் சொல்லித்தான் பேச வேண்டும் என்பதில்லை, இயல்பாக பேசுங்கள். இந்த அரங்கில் அமர்ந்திருப்பதெல்லாம் உங்கள் தோழிகள் தானே, பேசுங்கள். உங்களுக்கு தோன்றுகிற செய்திகளை
நான் கூட இந்த தலைப்பை பார்த்து கொஞ்சம் மிரண்டேன். உங்களுக்கு கொடுத்துருக்கிற தலைப்பையே நான் ஆசிரியரிடத்துல கூட கேட்டேன், இயல்பாக பேசுங்கள், வாழ்க்கை பற்றி பேசுங்கள். பேச பேச பேச்சு வரும். பேச்சு என்பது ஒரு பெரிய வினோதமான ஒன்றல்ல, எல்லாம் கலைதான். பாட பாட பாட்டு வரும் என்றால் பேச பேச பேச்சு வரும். பேச்சில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பலருக்கு ஆர்வம் இருக்கிறது, இயல்பாகவே பேச்சு வரும். ஏன் தெரியுமா? எல்லோருக்கும் பாட தெரியாது. எல்லோரும் பாடினால் எல்லாராலும் கேட்கவும் முடியாது. பாட முடியாது என்பதை விட பாடினால் கேட்கவும் முடியாது. சிலருக்குத்தான் பாட்டு வரும், சிலருக்குத்தான் நடனம் வரும், சிலருக்குத்தான் ஓவியம் வரைய வரும், சிலருக்குத்தான் கவிதை எழுத வரும். ஆனால் நம் அத்தனை பேருக்கும் பேச வருமா வராதா? பேச வரும். ஒரே ஒரு பெரிய அச்சம் நமக்கு இந்த முன்னால் இருக்கிற ஒலி வாங்கி ஒன்று தான். இது இல்லை ஆனால் நம்மவர்கள் மணிக்கணக்கில் பேசுவாங்க. இதில் பேசினால் மற்றவர்களுக்கு கேட்டு தொலைக்கிறதே என்பதற்காக பேச அஞ்சுகிறோம். பேசுங்கள், பேச பேச பேச்சு வரும், பேச பேச சிந்தனை வரும், பேச பேச புதிய அறிவு வரும், கல்வி வரும், புதியவைகளை பற்றிய நாட்டம் கொள்ளுங்கள். இப்போது அங்கே இருந்து வந்த ஒரு கேள்விக்கு விடை சொல்லிவிடுகிறேன். நான் சொன்ன உடனே படிக்கிறதுக்கே நேரம் இல்லை கரெக்ட் அப்படின்னாங்க. எனக்கு இன்னமும் சொன்னால், இப்படி மேடை என்பதையெல்லாம் விட ஒரு திறந்த வெளியில் அமர்ந்து கேள்வியும் பதிலுமாக ஒரு 2 மணி நேரம் ஒரு 20 பேரோடு பேசினால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, உங்கள் 100 பேரோடு நான் பேசினால் ஒரு 6 பேராவது இந்த தேடல்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு. அடிப்படையில் நான் சொல்லுகிற செய்தி இதுதான், உங்கள் பற்றிய ஒவ்வொருவரினுடைய தனிப்பட்ட முன்னேற்றம் பற்றி எனக்கு பெரிய அக்கறை இல்லை. ஏனென்றால் ஒவ்வொருவரும் முன்னேற வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. முன்னேற வேண்டும் என்கிற ஆர்வம் எல்லோருக்கும் இருக்கிறது. என்ன புரிதல் இல்லை என்றால், ஒரு சமூகத்தோடு சேர்ந்துதான், சமூக முன்னேற்றத்தில் தான் நம்முடைய முன்னேற்றமும் அடங்கி இருக்கிறது என்கிற புரிதல் நமக்கு வர வேண்டும். ஒன்று. இரண்டாவது, வெறும் முன்னேற்றம் வர வேண்டும் என்று வீட்டில் உட்கார்ந்து அது பஜனை பாடுவது போல சொல்லிக்கொண்டிருந்தால் முன்னேற்றம் வராது. தேடுதல் வேண்டும், புதுமைகளில் நாட்டம் வேண்டும், இது என்ன என்று பார்க்க வேண்டும். எப்போதும் நம்மை விட பழமையாக இருந்த தேசம்தான் மத்திய ஐரோப்பா. நீங்கள் 1500 வரையில், தம்பி பல ஆண்டுகளை சொன்னார், நான் சொல்வது 500 ஆண்டுகளுக்கு அல்லது 560 ஆண்டுகளுக்கு முன்னால் வரையில் ஐரோப்பாவில் பெரிய முன்னேற்றங்கள் இல்லை. 1500க்கு பிறகு மளமளவென்று விஞ்ஞானத்தினுடைய தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியை இந்த உலகம் கண்டது. எங்கே இருந்து தொடங்கிற்று? ஒன்றும் அதெல்லாம் நாம் மறுக்க வேண்டியதில்லை. மத்திய ஐரோப்பியாவிலிருந்து தான் தொடங்கிற்று இந்த தேடுதல் தொடங்கிற்று. அவர்கள் நம்மை விட பின்னால் வந்தவர்கள். நாம் தான் உண்மையிலேயே பழங்கால மரபை தொன்மையான காலத்தை சார்ந்தவர்கள். ஆனால் பழங்கால மரபு இருக்கிற காரணத்தினாலேயே நாம் புதுமைகளை உடனடியாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இல்லை. எப்போதுமே புதுமைகள் இந்தியாவுக்கு எந்த ஒன்றும் வந்து சேர்வதற்கு இன்னொரு 100 ஆண்டுகள் ஆகும். ஒன்றை புதிதாக இங்கே அமெரிக்காவிலே கண்டுபிடித்தால் அடுத்த 100 ஆண்டு இங்கே வரும். 1870 தான் இந்தியாவில் தொடர் வண்டிகள் வந்தன, அல்லது ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தார்கள். ஆனால் தொடர் வண்டிகள் அதற்கு முன்னால் 70-80 ஆண்டுகளுக்கு முன்னால் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டன. அதுதான் ஒருவன் வேடிக்கையாக சொன்னான், உலகம் அழியப் போகிறது என்றால் இந்தியாவுக்கு போய்விடலாம், இந்தியா 100 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அழியும் என்றான். எதுவும் கொஞ்சம் பின்னால் தான் வரும். அதை ஆங்கிலத்தில் வி ஆர் கன்சர்வேட்டிவ்ஸ் என்பார்கள், கொஞ்சம் பழமையானவர்கள். கிழக்கு பகுதியிலேயே அப்படித்தான், அவர்கள் எளிதாக புதுமைகளை ஏற்றுக்கொள்வார்கள். எனவே அந்த கண்டுபிடிப்புகள் வந்தன. எப்படி நேரத்தை ஒதுக்குவது? எங்கே இருக்கிறது நேரம்? ஏன் இல்லை நேரம் என்று ஒரு கேள்வியை கேளுங்கள். இந்த உலகத்திலேயே எல்லோருக்கும் சமமாக கிடைத்திருப்பது ஒன்றே ஒன்று தான். எல்லோரும் ஒரே மாதிரி உயரமாக இருக்கிறோமா? எல்லோரும் ஒரே மாதிரி எடை இருக்கிறதா? எல்லோரும் ஒரே மாதிரி பணமுடையவர்களாக இருக்க முடியுமா? எல்லோரும் ஒரே மாதிரி அறிவுடையவர்களாக இருக்க முடியுமா? எல்லோரும் ஒரே மாதிரி மீசை வைத்துக் கொள்ள முடியுமா? ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான நாட்டமும் வேறு வேறு போக்குகளும் இருக்கின்றன. அத்தனை பேருக்கும், ஏழையோ பணக்காரனோ வயதானவரோ சின்ன குழந்தையோ அவன் ஆணோ பெண்ணோ, அத்தனை பேருக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். யாருக்காவது 25 மணி நேரம் இருக்கிறதா? என்னை ஒரு பெரியவர் என்னிடத்தில் கேட்டார், ஒரு முறை என்னுடைய பேச்சை கேட்டுவிட்டு, உங்களுக்கு ஏதாவது எனக்கு உதவ வேண்டும் போல தோன்றுகிறது, ஏதாவது உங்களுக்கு கொடுக்க வேண்டும் போல தோன்றுகிறது, என்ன வேண்டும் என்று கேளுங்கள், நான் தருகிறேன் என்றார். எனக்கு ஒன்று வேண்டும், ஆனால் அது உங்களால் தர முடியாது என்று சொன்னேன்.
என்ன வேண்டும் சொல்லுங்கள் தருகிறேன் என்றால், எனக்கு கொஞ்சம் நேரம் வேண்டும், 24 மணி நேரம் கொஞ்சம் போதாமல் இருக்கிறது, ஒரு மணி நேரம் தர முடியுமா? யாராலும் தர முடியாது. அத்தனை பேருக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். ஆனால் நம்மில் சிலர் வெற்றி பெறுகிறோம், பலர் தோற்று போகிறோம். ஏன்? நேரத்தை எப்படி பயன்படுத்துவது என்று அறிந்து வைக்கிறவன் வெற்றி பெறுகிறான், மற்றவன் தோற்று போகிறான். அவ்வளவுதான் செய்யும். இதை இன்றைக்கு தனியாகவே ஒரு துறையாக இன்றைக்கு பல்கலைக்கழகங்கள் நடத்துகின்றன. அந்த துறையினுடைய பெயர் உங்களுக்கு தெரியும், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட், நேர மேலாண்மை. நேர மேலாண்மையிலே தான் நம் வாழ்க்கையின் வெற்றியும் தோல்வியும் அடங்கி இருக்கிறது. அந்த நேரத்தை எப்படி நேரம் நம்மை மேலாண்மை செய்யக்கூடாது, நேரத்தை நாம் மேலாண்மை செய்ய வேண்டும். நீங்கள் எல்லா கேள்வியும் உடம்புட்ட கேட்கக்கூடாது. கேட்டு பாருங்க, நான் படிக்கலாமா பிக் பாஸ் பார்க்கலாமான்னு கேளுங்க. பார்க்கலாமே, அவன் கொஞ்ச நேரம் தொலைக்காட்சி பார்க்கலான்னு சொல்லும். தொலைக்காட்சி பார்க்கலாமா, ஒரு 2 மணி நேரம் தூங்கலாமான்னு கேட்டு பாருங்க. தூங்குப்பா, ஏன் மன உடம்பு சிரமப்படுத்துறேன்னு கேட்கும். அதிகாலை 5 மணிக்கு எழும்போது சில நேரங்களில் சோர்வாக இருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் 5 மணியிலிருந்து நீ 7 வரைக்கும் தூங்கினால் ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்தை இழந்து கொண்டிருக்கிறாய் என்று பொருள். தூங்க வேண்டிய நேரம் தூங்கினால் போதும், விழிக்க வேண்டிய நேரத்தில் விழிக்காததால் தான் தமிழன் இப்போது தூங்கிக் கொண்டே இருக்கிறான். அதுதான் கீழடி தோண்டப்பட்ட பிறகும் நமக்கு தெரியாமல் இருக்கிறது. எப்படி நேரத்தை மேலாண்மை செய்வது? 24 மணி நேரம் எல்லா நாட்களிலும் நீங்கள் இயந்திரமாக இருக்க முடியாது. நான் சொல்வதெல்லாம் எப்போதும் படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்றெல்லாம் கருதாதீர்கள். திரைப்படம் பாருங்கள், தோழிகளோடு பேசிக்கொண்டிருங்கள், தோழர்களோடு கூட பேசுங்கள். எனக்கு எப்போதும் அதிலெல்லாம் எனக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது. என் பிள்ளைகள் உட்பட மகிழ்ச்சியாக இருங்கள், ஆனால் வாழ்வில் கவனமாகவும் இருங்கள். வெறும் மகிழ்ச்சி நம்மை கரை சேர்க்காது, மகிழ்ச்சி வேண்டும், மகிழ்ச்சி மட்டும் போதாது. இதை அடிப்படையாக கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் கையில் அறிவை எடுத்துக்கொண்டால் உலகம் உங்களை மதிக்கும். நீங்கள் என்னதான் படித்து விட்டு வந்தாலும் உங்களினுடைய பட்டத்தை வைத்து இந்த உலகம் உங்களை மதிக்காது, உங்கள் திறமையை வைத்தே மதிக்கும். அந்த திறன் ஆற்றல் என்பது அறிவிலிருந்து வருகிறது. இன்று காலையிலே நான் நண்பர்களுக்கு அனுப்பிய அந்த ஒரு நிமிட செய்தி இதுதான். பிரான்சிஸ் பேக்கன் என்கிற ஒரு அறிஞன், தத்துவியலாளர், அவன் சொன்னான், நாலெட்ஜ் இஸ் பவர் என்று சொன்னான். மூன்றே சொற்கள் ஏறத்தாழ இத்தனை ஆண்டுகளும் கடந்து அந்த சொற்கள் நிற்கின்றன. 1620 அவன் எழுதினான், 400 ஆண்டுகள் ஆகிவிட்டன. நாலெட்ஜ் இஸ் பவர், அறிவுதான் ஆற்றல், அறிவுதான் மதிக்கப்படும். அறிவாளியாக இரு, உன்னை உலகம் மதிக்கும். நீ ஒரு பதவியிலும் இருக்க வேண்டாம், அறிவாளியை அத்தனை எளிதாய் எல்லோரும் புறந்தள்ளிவிட முடியாது. எப்படி அறிவாளியாக ஆவது? நேரத்தை நீங்கள் மேலாண்மை செய்யுங்கள். சில வழிகளை நான் சொல்லுகிறேன். உங்கள் திட்டமிடாத வாழ்க்கை வெற்றி பெறாது. நீங்கள் தேர்வு நேரத்தில் கூட இந்த நாள் இது படிக்கணும், அடுத்த நாள் அது படிக்கணும்னு திட்டமிடுறோமோ இல்லையா? திட்டத்தை நிறைவேற்றுவதில்லை, அது வேற. ஆனால் திட்டமிடுறோம். அதில் இன்னொன்று உண்டு, எனக்கும் மாணவ பருவத்தில் அந்த அனுபவம் உண்டு. குரூப் ஸ்டடின்னு ஒன்று, எல்லாம் சேர்ந்து போய் குரூப்பு சேரும், ஸ்டடி வராது. இதானே உண்மை? இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? நானும் உங்கள் ஊர்லேருந்து தானே வர்றேன். உங்கள் வயசு, உங்களை மாதிரி எல்லாவற்றையும் தாண்டி வருகிற போது அறிவுரை என்பதே அனுபவம் தான். எங்களுக்கு இருக்கிற பெரிய தகுதி என்ன தெரியுங்களா? வயசு. உங்களை தாண்டி வந்துட்டோம், எனவே இந்த ஊரெல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன செய்ய வேண்டும் என்றால், திட்டமிடுகிற போது வேலைகளை 4 பிரித்து கொள்ளுங்கள். எல்லாருக்கும் வேலை இருக்கு. இவையெல்லாம் நான் படித்ததை சொல்லுகிறேன், பெருசாக நான் ஒன்றும் சிந்திச்சு புதுசாக சொல்லலை. டைம் மேனேஜ்மெண்ட்ல இதுதான் அடிப்படையான செய்தி. இருக்கிற வேலைகளில் முதன்மையானதும் உடனடியானதும் எது? அவன் என்ன சொல்றான்னா, இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட்டுங்கிறான். எது முக்கியமானது, எது உடனே செய்ய வேண்டியது? சில வேலைகள் அப்படி இருக்கும், முக்கியமானதாகவும் இருக்கும், உடனே செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். சில வேலைகள் முக்கியமாக இருக்காது, ஆனால் உடனே செய்யணும். சில வேலைகள் முக்கியமாக இருக்கும், ஆனால் உடனே செய்ய வேண்டியதில்லை. 4வது பிரிவு, அது முக்கியமானதாகவும் இருக்காது, உடனடியாக செய்ய வேண்டியதாகவும் இருக்காது, அதை முதல்ல விட்டு தொலைஞ்சிடணும். 4வதை கண்டறிந்து நீங்கள் விடுகிற போது உங்களின் நேரம் பெரும்பகுதி சேமிக்கப்படுகிறது. பெரும்பாலும் நாம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? நாம் முக்கியமற்ற, அவசியமற்ற, உடனடி செய்ய முடியாத வேலையை செய்து முடிச்சிடறோம்.
முக்கியமான வேலைகள் தேங்கி போகின்றன. இதை ஏபிசிடி என்று டைம் மேனேஜ்மெண்ட்டில் பிரிச்சுட்டு எந்த வரிசையில் கையாள வேண்டுமென்றால் ஏசிபிடி என்று சொல்லுவார்கள். டியை விட்டுறது நல்லது. ஏ என்ன? எது முக்கியமானதும் உடனடியாக செய்ய வேண்டியதுமோ அதை செய்து முடிப்பது, அதற்கு நேரத்தை ஒதுக்குவது. அதற்கு பிறகு அது முதன்மையானது இல்லை என்றாலும் உடனடியாக செய்ய வேண்டுமென்றால் செய்து விடுவது. மூன்றாவது, உடனடியாக செய்யவில்லை என்றாலும் முதன்மையான முக்கியமான வேலைகளை செய்து முடிப்பது. இந்த மூன்றையும் நீங்கள் திட்டமிட்டு கொண்டு நேரத்தை, இன்றைக்கு இந்த வேலை எனக்கு, இன்றைக்கு சோகாய்கேதா கல்லூரியில் நான் பேச வேண்டும் என்று சொன்னால் பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல வேண்டும் என் கைகளில் குறிப்புகள் இல்லை, நான் தாளை வைத்துக் கொள்வதில்லை, ஆனால் எல்லாவற்றையும் மூளையில் ஏற்றிக்கொள்ளாமல் நான் எந்த மேடைக்கும் வருவதில்லை. படிக்காமல், தயாரிப்பு இல்லாமல். நேற்று கூட ஒரு கட்சியின் தலைவர் சொல்கிறார், நான் என்ன இப்படி பேசிட்டீங்களேன்னு கேட்டான். நான் அப்படிலாம் முடிவு பண்ணி பேசுறதில்லை, என்ன தோணுதோ அப்படிலாம் நான் பேசுறதில்லை. என்ன தோணுதோ பேசுனா கேட்கிறவனுக்கு அதனால் பயன் இல்லை. நான் எந்த அரங்கில் பேசுகிறேன், யாருக்காக பேசுகிறேன், பேசுவதால் எனக்கும் கேட்பவர்களுக்கும் என்ன பயன் என்று திட்டமிடாமல் பேசுகிற எந்த ஒன்றும் ஒழுங்காக இருக்காது. எனவே உங்கள் நேரத்தை நீங்கள் ஒழுங்கு செய்து கொள்ளுங்கள். மகிழ்ச்சிக்கான நேரத்தை கண்டிப்பாக ஒதுக்குங்கள். இந்த வயசில் மகிழ்ச்சி எல்லாமே பிறகு எப்போ இருக்க போகிறீங்க? மகிழ்ச்சியாக இருங்கள், படம் பாருங்கள், கை தொலைபேசி பாருங்கள், மூழ்கி போய்விடாதீர்கள். இன்றைக்கி இருக்கிற ஆபத்து உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் எல்லாருக்கும் அதுதான் ஆபத்து. நான் ஒன்று சொன்னேன், ஒரு மதுரைக்கு போய்விட்டு அவசரமாக நான் சென்னை திரும்ப வேண்டியது, விமானத்தில் பயணத்திற்காக 8:30 மணிக்கு விமானம், 2 மணி நேரம் தாமதம், 10 மணிக்கு மேலே தான் அந்த விமானம் புறப்பட்டது. சென்னையிலேருந்து இங்கே மதுரையிலேருந்து இங்கே வந்து சேரும்போது 12 மணி 11:30 மணி ஆகும். யாருமே கோபப்படலையே. ஏன் கோபப்படலை? நான் யாருமே குனிந்ததலை நிமிரவே இல்லை. எல்லாம் தொலைபேசியில், சிலர் படம் பார்க்குறான், சிலர் பேச்சு பேசுகிறாங்க, சில பேர் பேசுவாங்க. அதுலேயும் உங்களுக்கு அனுபவம் இருக்கும், பேசுறது பக்கத்தில் இருக்கவனுக்கு எவ்வளவு கேட்டாலும் கேட்காது, ஆனால் அங்கே அந்த முனையில் சரியாக கேட்கும். தொலைபேசியில் நமக்கு கைபேசி என்பது, கையில் கிடைத்திருக்கிற கைபேசி என்பது ஒரு விதத்தில் இன்னைக்கு அமிழ்தம். அதுதான் சாதாரணமாக, அதை ஒதுக்கிட முடியாது. அதனுடைய தேவைகள் மிக மிக பெரியது, ஆனால் அதை பயன்படுத்துவதில் மிக மிக கவனம் தேவையாக இருக்கிறது. ஏன்னா அது நம் நேரத்தை அப்படியே உள்வாங்கிடுது. எந்த ஒன்றையும், எதையும் அதில் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. தம்பி ஒரு குரல் சொன்னார், இப்போ அவர் குரல் சொன்னார், அது எந்த குரல்? உடனே அதை தட்டச்சு செய்தால் உடனே அந்த குரல் வருகிறது. எல்லாம் அந்த கைபேசியில், உலகம் கையில் சுருங்கி கிடக்கிறது, ஆனால் நாம் அதற்குள் சுருங்கிவிடக்கூடாது. பயன்படுத்துங்கள், ஒன்றை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். நேற்று ஒரு நண்பர் கேட்டார், முகநூலில் என்னுடைய பதிவுகள் தொடர்ந்து வரும், ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் முகநூல் பார்க்கிறீர்கள் என்றார். நான் முகநூலே பார்ப்பதில்லை என்றார். அப்புறம் எப்படி தொடர்ந்து வருகிறதுன்னு கேட்டார். அது வேற செய்தி, அதுக்கு ஒரு சொல் இருக்கு. சொன்னா இந்த ஊர்ல அது கெட்ட வார்த்தையாகி போச்சு. அட்மின்னு சொன்னாலே, ஓ நீங்களும் அட்மின் ஆனீங்க. என் இயக்க தோழர்கள் எனக்காக அந்த பணியை செய்கிறார்கள். என்ன எழுத வேண்டும் நான் எழுதி அனுப்பிடுவேன். ஏன் நான் முகநூலுக்குள் போகவில்லை என்றால், போனால் வெளியில் வர நேரமாகிறது, என் நேரத்தை அது சாப்பிடுகிறது. நேரத்தில் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். எந்த 2 வேலைகளை ஒரே நேரத்தில் செய்ய முடியும் என்பதை முடிவு செய்யுங்கள். சில வேலைகளை, ஒரு வேலையை ஒரு நேரத்தில் ஒன்றுதான் செய்ய வேண்டும். புத்தகம் படிக்கும்போது நான் வேற வேலை செய்யறதில்லை. வேண்டுமானால் ஒரு சாதாரணமாக ஒரு புத்தகத்தை படிக்கிற போது வானொலியில் ஒரு பாட்டு கேட்டுக்கொண்டு அது படிப்பதில் பிழையில்லை. எந்த வேலைகளை, 2 வேலைகளை ஒரே நேரத்தில் செய்ய முடியும் என்றும் பாருங்கள். எந்த வேலையில் முழு கவனம் செலுத்தி அதை மட்டும் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்யுங்கள். நம் நேரம் நாம் முடிவு செய்தால் நம் வாழ்க்கை நம் கையில் இருக்கு. நேரம் நம்முடையது. இது மாணவிகளுக்கு மட்டுமா? எனக்கும் சேர்த்து, எல்லோருக்கும் சேர்த்து. நான் சொல்லுவது எனக்குள் நான் என்ன சொல்லிக் கொள்ளுகிறேனோ அதைத்தான் உங்களுக்கும் சொல்லுகிறேன். எனக்கு நான் எதை சொல்லுகிறேனோ அதைத்தான் நான் உங்களோடும் பகிர்ந்து கொள்ளுகிறேன். நேரத்தை சரியாக திட்டமிடுங்கள், பயன்படுத்துங்கள், மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் நேரத்தை ஒதுக்குங்கள். நாம் இயந்திரங்கள் இல்லை, மனிதர்கள். மனிதர்களாக வாழ வேண்டுமென்றால் நம்முடைய உணர்வுகளுக்கும் அங்கே இடம் இருக்க வேண்டும். எதிர்பாராத சில நிகழ்வுகள் வருகிற போது நம்முடைய திட்டமிடல் என்பது சிதைந்து போகலாம். ஆனால் எந்த நாளும் நாம் திட்டமிட்டபடி வாழவே இல்லை என்று சொன்னால்
நாம் திட்டமிடாமலேயே இருப்பது நல்லது. அந்த நேரமாவது மிச்சமாகும். நீங்கள் யோசித்து பாருங்கள், நாளைக்கு இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு விட்டு ஒரு வேலையும் செய்யவில்லை என்றால் திட்டமிடாமல் இருப்பதே நல்லது. திட்டமிடுங்கள், வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதலோடு பயணப்படுங்கள். இந்த வாழ்க்கை இனிமையானதா ரொம்பவும் துயரமானதா, இந்த கேள்விக்கு அவ்வளவு எளிதில் யாரும் விடை சொல்லிவிட முடியாது. எங்கள் வயதுக்கே சொல்ல முடியலன்னா நீங்கள் சொல்ல முடியாது. புறநானூற்றில் ஒரு புலவன் அதற்கு ஒரு விடையை சொல்லிட்டு போயிட்டான். பக்குடுக்கை நன்கணியார்னு ஒரு புலவர் இருந்தார். அந்த பெயர் உங்களுக்கு வரல என்ன விட்டுருங்க, அது அந்த காலத்து பெயர். நான் என்ன பண்ணுறேன், இப்போ சில பெயர்கள் நீங்கள் சார்லஸ் டார்வின் எல்லோருக்கும் தெரியும். எப்படி நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் பெயராது, சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு பழகியதால் நமக்கு அந்த பெயர் தெரிகிறது. சார்லஸ் டார்வின் எதை கண்டுபிடித்தாரோ அதே பரிணாம கொள்கையை தற்செயலாக தனியாக ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கிலாந்தில் இருக்கிற ஒருவர் கண்டுபிடித்தார். ஒரு 7-8 ஆண்டுகள் பின்தங்கியதால் அவருடைய பெயர் தெரியல. நீங்க எடுத்து பாருங்க, ஆல்ஃபிரட் ரசல் வாலஸ் என்ற பெயர். எவல்யூஷன் பை நேச்சுரல் செலக்ஷன் என்பதுதான் அவருடைய தீசிஸ். எவல்யூஷன் பை நேச்சுரல் செலக்ஷன், அதுதான் டார்வின். டார்வின் சொல்லாத சில செய்திகளை கூட அவர் சொல்லியிருக்கிறார். ஆல்ஃபிரட் ரசல் வாலஸ் என்கிற பெயர் தெரியாது, சார்லஸ் டார்வின் எல்லோருக்கும் தெரியும். எதற்காக என்றால், நீங்கள் பெரிய சாதனைகளை செய்கிற போது அதை நேரத்தோடும் செய்துவிடுங்கள். காலம் தவறி செய்கிறவைகள் பல நேரங்களில் கவனிக்கப்படாமல் போய்விடுகின்றன. இதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தான் இந்த பெயர். நீங்கள் இந்த பெயரை தேடுங்க, நான் சொல்லுவது சரியாக பாருங்கள். எவல்யூஷன் பை நேச்சுரல் செலக்ஷன், இயற்கையின் தேர்வில் பரிணாம வளர்ச்சி என்பது தான் நம்முடைய தேர்வு. ஏனென்றால் அந்த நேரத்தில் செய்வது என்பதும் மிக முதன்மையானது. அந்த பெயர்கள் என்பது நமக்கு பழக்கத்தில் வந்து சேரும். சார்லஸ் டார்வினை எல்லோருக்கும் உடனே புரிந்து கொள்வது போல ஆல்ஃபிரட் ரசல் வாலஸ் என்கிற பெயர் சட்டென்று நிற்காது. இன்னும் 10 தரம் சொன்னா நின்றோம். நான் வகுப்பில் எனக்கு நான் ஆசிரியராகவும் இருந்து தொலைத்த காரணத்தால் பல நேரங்களில் திரும்ப திரும்ப சொல்லுவேன். ஏன்னா அந்த கடைசி வரிசையில் இருக்க பையன் வரைக்கும் அதை உள்வாங்கலைன்னா எனக்கு என் வாங்குற சம்பளம் சரியில்லைன்னு அர்த்தம். எனக்கு எப்போதுமே வகுப்பறைக்கு போனால் கடைசி வரிசையில் இருக்கிற மாணவர்கள் தான் முதல்ல நண்பர்கள் ஆகிக்கணும். ஏன்னா அவன் தான் தொல்லையை பண்ணுவான். இந்த முதல்ல இருக்கிறவன் பேசாமல் இருப்பான், அவனோட நண்பராகி பயன் இல்லை. எனவே பெயர்களில் பக்குடுக்கை நன்கணியார் என்கிற பெயர் உங்களுக்கு நினைவுக்கு வராவிட்டால் போகட்டும். அவர் சொன்ன வரிகளை நினைவிலே கொள்ளுங்கள். அவர் சொன்னார், நான் சொல்ல தொடங்கிய உடனே சேவியருக்கும் தேவதாசுக்கும் அந்த பாட்டு பெயர் சொன்ன உடனே தெரியும், ஒரு வீட்டில் சாவுப்பறை கேட்கும், எதிர் வீட்டில் திருமண முழவு சத்தம் கேட்கும். இந்த உலகம் இனிமையானதா கொடுமையானதாங்கிற கேள்விக்கு சொன்னார். ஏன், இந்த வீட்டில் திருமணத்தை 3 மாதத்திற்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க. திருமணத்தை முடிவு செய்து விடலாம், மரணத்தை முடிவு செய்ய முடியுமா? இந்த 3 மாசத்தோட நீ புறப்படு அப்படின்னு யாருக்காவது? ஒரு நாளும் முடியாது. இந்த உலகம் எத்தனை கொடுமையானதாக இருந்தாலும் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு நம் யாருக்கும் மனம் வராது. வயதானவர்கள் சில நேரங்களில் சொல்லுவாங்க, இந்த யமதர்மன் என் சீட்டை தொலைச்சிட்டான் போல இருக்கு, இன்னும் கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறான். ஒரு நாள் அவன் ஜன்னலில் வந்து நின்று, பாட்டி நான் யமதர்மன் வந்துட்டேன், சீட்டை கண்டுபிடிச்சிட்டேன், போகலாமான்னு கேட்க சொல்லுங்க. யாருக்கும் போக மனம் வராது. திருமணத்தை முன்கூட்டி முடிவு செய்யலாம், மரணத்தை முன்கூட்டி முடிவு செய்ய முடியாது. இந்த வீட்டில் திருமணம் 3 மாதங்களுக்கு முன்னால் முடிவாகி இருக்கிறது, ஆனால் இன்று காலையில் எதிர் வீட்டில் ஒருவர் இறந்து போய்விட்டார். இந்த வீட்டில் திருமண முழவு, அந்த வீட்டில் சாவு பறை. ஓர் இல் நெய்தல் கரங்க, ஓர் அந்த பாட்டிப்படி தொடங்கும். ஒரு வீட்டில் சாவு பறை கேட்க, ஓர் ஈட்டில் ஈந்தன் முடவின் பாணி ததும்ப. அந்த வரிகள் சொற்களெல்லாம் நீங்கள் பார்த்து மிரட வேண்டாம். நீங்கள் தமிழ் படிக்கிற பிள்ளைகள், நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ளுங்கள். புறநானூற்றில் வருகிற பாட்டு, பக்குடுக்கை நன்கணியார் எழுதியிருக்கிற பாட்டு. அவர் சொல்லுகிறார், என்னடா இந்த வீட்டில் திருமணச்சத்தம், அந்த வீட்டில் சாவுப்பறை, படைத்தவன் மன்ற பண்பிலாடம். என்னடா இந்த கடவுள், கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாதவனாக இருக்கிறானே, ஒரே நேரத்தில் இப்படி இரண்டையும் ஓரிடத்தில் கொண்டு வருகிறானே என்று அவர் சொல்லிவிட்டு, அப்படி இல்லை, இது இயற்கையின் விதி. நான் முதல்ல சொன்ன பாருங்க, இயற்கையின் தேர்வில் பரிணாம வளர்ச்சி என்ற அந்த அறிவியலை நான் பொருத்தி சொல்லுகிறேன், இதுவும் இயற்கையின் விதி. அவன் பண்பிலாளன் என்று நீ முடிவு செய்ய வேண்டாம். அப்படி படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்று கருதுகிறவர்கள்
கடைசி இரண்டு வரியை சொல்லி நான் உரையை நிறைவு செய்கிறேன். அவர் சொல்லுகிறார், நீ ரொம்பவும் ஆராய்ந்து பார்த்தால் இந்த உலகம் துயரமானதுதான். இன்னாது அம்மை இவ்வுலகம், இந்த உலகம் துயரமானதுதான். என்ன செய்யணும்? நீ புத்திசாலியாக அறிவாளியாக இருந்தால் இன்னாது மன்னை இவ்வுலகம் இனிது காண்க அதன் இயல்புணர்ந்தோரே. அதில் இருக்கிற நல்லதை உனக்கு பிடித்து கொள்ள தெரிந்தால் நீ புத்திசாலி. எளிமையாக ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ரோஜா செடியில் முள் இருக்கிறதா இல்லையா? ஆனால் அதற்காக ரோஜாவை விட்டு விட்டு முள்ளையே பார்த்து கொண்டிருக்கிறவன் முட்டாள்தானே. நாம் முட்டாள்கள் இல்லை என்பதை மெய்ப்பிக்க வேண்டுமானால் இனிது காண்க அதன் இயல்புணர்ந்தோரே என்று அவன் சொன்னான். இந்த உலகத்தின் இனியவைகளை பெற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகம் துயரமானதுதான், இந்த உலகம் கொடுமை நிறைந்ததுதான். அவைகளை தாண்டி இந்த உலகத்தின் துயரங்களை குறைப்பதற்கு நம்மால் என்ன முடியுமோ அதை செய்தால் நம் வாழ்க்கை மட்டுமல்ல நம் உலகமும் நம் கையில் தான். நன்றி, வணக்கம். 26 அடி வரைக்கும் போனது அப்படின்றது ஒரு விபத்துன்னு சொல்லலாம். ஏன்னா கயிறு நிலை விழுந்தது அப்படின்றது. ஆனால் அதுக்கப்புறம் முயற்சிகள்லாம் எடுத்து அது 70 அடி 88 அடி வரைக்கும் போனது அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் அது சுஜித் மேலே நடத்தப்பட்ட வன்முறை தான். நாம் நம்முடைய இயலாமையினால் நம்முடைய ஒழுங்கான திட்டமிடல் இல்லாதனால குழந்தை மீது நிகழ்த்தப்பட்ட வன்முறையாக தான்